ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எம்ஜி சேனல். நம்ம சேனலில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஜிடிஏ ஒய் சிட்டியோட ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் எதை எதை பற்றி பார்க்க போகிறோன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரொடியூசர், ப்ரோக்ராமர்ஸ், ஆர்டிஸ்ட், ரைட்டர்ஸ், கம்போசர், டெவலப்பர் அண்ட் பப்ளிஷர். ஜிடிஏ ஒய் சிட்டி 2002 அக்டோபர் 27 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்டு கேம் தான் ஜிடிஏ ஒய் சிட்டி. என்ன தான் ஜிடிஏ ஒய் சிட்டி 1987 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ண டேட் வந்து அக்டோபர் 27, 2002 தான். ஜிடிஏ ஒய் சிட்டியோட ப்ரொடியூசர் யாருன்னா லெஸ்லி பென்ஜீஸ். இவர் தான் ஜிடிஏ ஒய் சிட்டியோட ப்ரொடியூசர். இவர் தான் ஜிடிஏ ஒய் சிட்டியோட ப்ரோக்ராமர். இவர் நேம் ஓப் வெர்மைஜ். அண்டு இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் ஜிடிஏ ஒய் சிட்டியை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. பார்த்துருந்துக்கலாம், இவர் நேம் தான் ஆடம் ஃபவுலர். ஸோ கடைசியாக இவர் தான் அலெக்சாண்டர் ரோகர். இவங்களாம் சேர்ந்து தான் ஜிடிஏ ஒய் சிட்டியை ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் தான் ஜிடிஏ ஒய் சிட்டியோட ஆர்டிஸ்ட் ஆரன் கர்பர்ட். ஸோ இவங்க தான் ஜிடிஏ ஒய் சிட்டியோட ரைட்டர்ஸ். மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டாக இப்போ நம்ம பார்த்துருக்கவங்க நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டான் ஹவுசர். இவரும் இவர் கூட சேர்ந்து இன்னொருத்தவரும் தான் ஜிடிஏ ஒய் சிட்டியை ஸ்டோரியை ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வாரால். அண்டு ஜிடிஏ ஒய் சிட்டியை கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸ் ஹார்டன்ற இவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜிடிஏ ஒய் சிட்டியை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் நார்த்துன்ற இவங்க தான் டெவலப் பண்ணாங்க ஜிடிஏ ஒய் சிட்டியை. அண்ட் கடைசியாக வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா பப்ளிஷர். ஜிடிஏ ஒய் சிட்டியை பப்ளிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் கேம்ஸ்ன்ற இவங்க தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.